வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் 14வது வெசாக் விழாவின் நிறைவு நாள் நிகழ்வுகள் கண்டியில். அபிவிருத்தியே அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு, சீன ஜனாதிபதி கருத்து. அரசாங்கத்தின் புதிய முதலீட்டு வரி நிவாரணம். மீதொட்டுபுல்ல அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு மாதம் பூர்த்தி. பிரான்ஸ் ஜனாதிபதியாக இமானுவேல் மேக்ரன் பதவியேற்பு. ஐக்கிய நாடுகளின் 14வது வெசாக் தின விழாவின் நிறைவு நாள் நிகழ்வுகள் கண்டியில் இன்று நடைபெற்றன. நிகழ்வில் பிரதம அதிதியாக நேபாள ஜனாதிபதி வித்யா தேவி கலந்து கொண்டிருந்தார். ஐக்கிய நாடுகளின் 14வது வெசாக் விழாவின் நிறைவு நாள் நிகழ்வுகள் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்றன. லோகே திவின துகீகம பிலிபந்தவ துப்பட்கம பிலிபந்தவ. எமது நாட்டை போன்று உலகின் பல்வேறு நாடுகளிலும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதனை பௌத்த தர்மம் எடுத்துக் கூறுகின்றது. அதனை சமூகத்தில் நடைமுறைப்படுத்தினால் வறுமையை ஒழிக்க முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதன் மூலம் சமூகம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். எமது நாட்டின் வறுமையை பற்றி பேசுவதாக இருந்தால் போதைப்பொருள் பாவனைக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களே அதிக அளவில் அடிபணிந்துள்ளனர். சாராயம், சிகரெட் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாகியுள்ளனர். எமது நாட்டின் வறுமை அதிகரிப்புக்கு பிரதான காரணம் போதைப் பொருள் பாவனை என ஆய்வு அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அயல் நாடுகளிலும் இதே பிரச்சனையே காணப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் கண்டி பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக வைத்து நாம் நிலையான தீர்வு ஒன்றுக்கு செல்ல வேண்டும். நிலையான சமாதானத்தின் மூலம் நிலையான தீர்வு ஒன்றுக்கு செல்லும் துணைப்பொருளை அடிப்படையாக வைத்து செயற்படுவோம். அதன் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். சத்ய கருணர புத்த பெருமானின் பொறுமை, உண்மை போன்ற அழகிய குணாதிசயங்கள் நமது சமூகத்திற்கு வழிகாட்டியுள்ளன. பௌத்த தர்மம் நமது கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்வுடன் பிணைந்துள்ளது. சமாதானம், அமைதி, சௌபாக்கியத்திற்கு இது வழிகோலுகிறது. அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சலுகைகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கும் போதே சமூக நீதியை நிலைநிறுத்தலாம். ஒதுக்குதல்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் வறுமையை ஒழிக்கலாம். சமாஜிக் நியாய சுனிஷ்டித் ஐக்கிய நாடுகளின் 14வது வெசாக் தின விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த 58 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்று காலை கொழும்பிலிருந்து கண்டிக்கு 2 விசேட ரயில்களில் சென்றனர். கண்டிக்கு சென்றடைந்த பிரதிநிதிகள் ரயில் நிலையத்திலிருந்து மதிய போசனத்திற்காக அங்கிருந்து வெளியே செல்வதற்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அது போதுமானதாக இருக்கவில்லை. பின்னர் கண்டி போலீஸ் போக்குவரத்து பிரிவின் ஒத்துழைப்புடன் பொது போக்குவரத்து சேவையூடாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பகல் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இலங்கையின் அரசவையில் நிர்வாக திறன்களை மேம்படுத்துவதற்கும் மலேசிய தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் இலங்கை அரச ஊழியர்களுக்கு சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒரே கரையோரம் ஒரே பாதை மாநாட்டில் இன்று கலந்து கொண்டார். இந்த மாநாடு சீன ஜனாதிபதி ஷி ஜிங் பிங் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமாகியது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட 29 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளதுடன் இந்தியா இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. ஒரே கரையோரம் ஒரே பாதை, முதலில் சமாதானத்தின் பாதையாக இருக்க வேண்டும்.
இதன் ஊடாக புதிய சர்வதேச தொடர்புகளை கட்டியெழுப்பி அனைவரும் வெற்றி கிட்டும் வகையில் செயற்பட வேண்டும். பிரச்சினைகள் அற்ற ஒன்றிணைந்த விவாதங்கள் உருவாக வேண்டும். இரண்டாவதாக, இந்த திட்டம் சுபீட்சத்தின் பாதையாக இருக்க வேண்டும். அபிவிருத்தியே சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வாகும். மூன்றாவதாக, இந்த திட்டம் வெளிப்படை தன்மையோடு கூடிய ஒரு பாதையாக இருத்தல் வேண்டும். வர்த்தகம் வளர்ச்சியின் இயந்திரமாகும். வெளியுலகம் எம்மை திறந்த மனதுடன் அரவணைக்க வேண்டும். பலதரப்பு வர்த்தகங்களை நாம் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். சுதந்திர வர்த்தக விளையங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு இடமளித்தல் வேண்டும். உலகம் இன்று ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. பாரிய சவால்களை நாம் எதிர்கொண்டுள்ள அதே வேளை எமக்கு முக்கியமான சந்தர்ப்பங்களும் உருவாகின்றன. எங்களது எதிர்காலம் வர்ணமயமானது. எவ்வாறாயினும் எதிர்காலம் குறித்து எதிர்வு கூற முடியாது. பொது செயற்றிட்டம் ஒன்றிற்காக சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கு உயிரூட்டுவதே எமக்குள்ள சவாலாகும். இதன் மூலம் சமாதானத்துடனும் கௌரவத்துடனும் கூடிய வாழ்க்கையை அனைவராலும் கட்டி எழுப்ப முடியும். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பகல் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இலங்கையின் அரசவையில் நிர்வாக திறன்களை மேம்படுத்துவதற்கும் மலேசிய தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் இலங்கை அரச ஊழியர்களுக்கு அதிகப்படியான பயிற்சிகளை வழங்குவதற்கு அந்நாட்டின் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மலேசியாவுக்கு இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பின்புலம் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மியான்மர் அரசு ஆலோசகர் ஆன்சான் சூக்கி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. மியான்மரில் ஜனநாயக ரீதியான அரசு நிர்வாகத்தை உறுதி செய்தல் மற்றும் பாராளுமன்ற செயற்பாடுகளை வலுவூட்டல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் இலங்கையின் ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆன்சான் சூக்கி கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பிரதமர் இணக்கத்தை தெரிவித்துள்ளதோடு இலங்கை பாராளுமன்ற தொதுக்குழு ஒன்றை மியான்மருக்கு அனுப்பி வைப்பதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இது சிறந்த திட்டமாகும். இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் நாம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளோம். அவை தொடர்பில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களுக்குள் எம்மால் நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு மாநாடாகும். இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து நாடுகளுக்கும் இயன்றளவு உதவிகளை செய்வதற்கு சீன ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். குறிப்பாக நிதியுதவிகளை வழங்குவதற்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இது இலங்கைக்கு சாதகமானதாகும். மிகவும் பரந்தளவிலான இந்த செயற்பாடுகளுக்கு நாம் மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இலங்கை பட்டுப்பாதையில் அமைந்துள்ளதால் இந்த திட்டத்தின் மூலம் எமக்கு அதிக நன்மை கிடைக்கின்றது. பொருளாதார விவகாரங்களின் கீழ் குழு ஒன்றை நியமித்து இந்த திட்டத்தின் மூலம் அதிக நன்மைகளை பிரதமர் எதிர்பார்க்கின்றார். அன்னையர் தினம் எமது சமூகத்திற்கு அண்மை காலத்தில் மேற்கத்திய நாடுகளிலிருந்து கிடைத்த புதிய அனுபவம். தாய்மையின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒரு நாள் போதுமானதா? சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. நாட்டின் ஏராளமான பகுதிகளில் காணப்படுகின்ற முதியோர் இல்லங்கள் மக்கள் மத்தியில் அற்றுப்போகும் மனிதநேயத்தை அல்லவா பிரதிபலிக்கின்றன. யாழ்ப்பாணம் கைதடி முதியோர் இல்லம், ஏக்கம் பரிதவிப்பு முதுமையின் உறைவிடம், பிள்ளைகளுடன் இம்மியளவும் இடைவெளி தவிர்த்து தலைமுடி கோதி மடியுறக்கம் தந்த தாய்மை இன்று நரைமுடியானதால் ஏற்பட்ட நிலைமை இது. இரு ஆண் பிள்ளைகளை பெற்று வளர்த்த இந்த தாய் முதியோர் இல்லத்திலும் அவரின் கணவர் உறவினர் வீட்டிலும் ஏக்கமிகு பரிதவிப்புகளுடன் காலம் கடத்துகின்றனர். நான்கு பேர பிள்ளைகளை பிரிந்து தவிக்கும் இந்த தாயை போன்ற பலர் இந்த முதியோர் இல்லத்தில் கனத்த இதயத்துடன் காத்திருக்கின்றனர். எப்போதும் பிள்ளைகளை தேடிய இந்த தாய் எப்போதாவது தேடி வரும் பிள்ளைகளுக்காக இப்போது வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார். பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் கட்டிட்டு அவைகள் கல்யாணம் கட்டி குழந்தைகளோட இருக்கணும். வந்து இந்த கூட்டிக் கொண்டு போகணும்தான் கடவுளை வேண்டாம். பிள்ளைகளோட இருக்கத்தான் விருப்பம். என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறேன். சொந்தக்காரர்களோட போயிருக்க விருப்பம் இல்ல. அவை எனக்கு வீடு இல்லை என்று எடுத்து தேர்ந்தெடுத்தோம். பேரன் பேத்தியின் பிஞ்சு விரல் திண்டலுக்கும் மலலை மொழியின் இனிமைக்கும் ஏங்கி தவிக்கும் தாய்மை பிள்ளைகள் மீது பழிச்சொல் சுமத்துவதை தவிர்த்தது. இன்று பொழுதி பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட சில தாய்மாரின் நெஞ்சம் வலி சுமந்ததென்பதை இந்த முகமும் பிரதிபலிக்கின்றது.
இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பில் ஜான்சன் இன்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்தார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பில் ஜான்சனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு சுமார் ஒரு மணித்தியாலும் நீடித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுன் கேஷாப்பும் கலந்து கொண்டிருந்தார். இங்கிருக்கும் அரசியல் ரீதியான பயணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கேட்டார். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மிகவும் தாமதமாகி நடப்பது மிச்சம் தாமதமாகி இருப்பதால் மக்களுக்கு விசனத்தை அது ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும், பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டுள்ளார்கள் என்றும், இதற்கு காரணம் துணிவாக துணிவுடன் சில நடவடிக்கைகளை எடுக்காதுதான் என்று குறிப்பிட்டேன். இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் 3 நாள் நிகழ்வுகள் இன்று மானிப்பாய் மற்றும் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்றன. வட்டுக்கோட்டையில் பன்னாகம் வடக்கம்பிராய் அம்மன் ஆலய வளாகத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடத்தில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஈழத்தமிழராக இருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களும், தேசியம் சார்ந்து அனைத்து உணர்வாளர்களும் இந்த நினைவேந்தலை காலம் காலமாக நடத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து மானிப்பாய் நவாலி நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. 1995 ஆண்டில் மானிப்பாய் நவாலி புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு தஞ்சமடைந்திருந்த 172 பேர் கொல்லப்பட்டனர். இதனை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 3 நாள் நிகழ்வுகள் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் நடைபெற்றன. ஈழத்தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட 100,000 மேற்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதன் மூலம்தான் ஈழத்தமிழினம் தன்னைத்தானே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுக்க முடியும் என்பதுதான். ஆகவே சர்வதேச நீதி விசாரணை ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை கோரி இந்த நினைவேந்தல் வாரத்தை நடத்துகின்றோம். இதேவேளை வவுனியா புளியங்குளத்தில் இன்று நடைபெற்ற கலாசார விளையாட்டு விழாவின் போது முள்ளிவாய்க்காலில் உயிர்நிறுத்தவர்கள் நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றப்பட்டது. கலாசார விளையாட்டு விழா ஆரம்பமாவதற்கு முன்னதாக சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த இளைஞர்களுக்கான தொழில் வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கு நாட்டிலே உள்ள ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காலத்திலே வரப்போகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் இருக்கிறது, மாகாண சபை இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலத்திலே இந்த அரசியலே முன்னுக்கு வர வேண்டும். இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மடிந்ததனுடைய நோக்கம் இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொருவரும் தலை நிமிந்து கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உன்னதமான ஒரு லட்சியத்துக்காக பல இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த பட்டதாரிகளும் சுகாதார தொண்டர்களும் எங்களுடைய மாகாண சபையினை முற்றுகையிட்டு தங்களுடைய போராட்டத்தினை ஒரு ஆக்ரோஷமான முறையிலே நடத்தியிருந்தார்கள். அவர்களுடைய தேவைகள் நியாயமானது, ஆனால் முதலமைச்சர் சொல்வது போல மாகாண சபைக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கான அதிகாரங்கள் இல்லை. தவண்டு கொண்டிருந்த இந்த மாகாண சபை இப்பொழுதுதான் சற்று நடந்து கொண்டிருக்கின்றது. மாகாண சபையை பொறுத்தவரையிலே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக எந்த ஒரு திட்டமிடலும் எந்த ஒரு தீர்மானமும் இதுவரையும் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயம். மலையகம் இயற்கை எழில் நிறைந்த பிரதேசம். மலைத்தொடர்கள், நீர்வீழ்ச்சிகள், தேயிலை தோட்டங்கள் என பார்க்கின்றவர்களின் கண்களை கவரும் அழகிய பிரதேசமாக மலையகம் திகழ்கிறது. எனினும் ஹட்டன் மற்றும் நோவுட் ஆகிய மலையகத்தின் முக்கிய நகரப் பகுதிகளில் இன்று எமது கேமராக்களில் இத்தகைய காட்சிகள் பதிவாகியிருந்தன. பாரத பிரதமரை வரவேற்பதற்காக பறக்கவிடப்பட்ட பொலித்தீன் கொடிகள் தற்போது ஆங்காங்கே அறுந்து கிடக்கின்றன. தேயிலை செடிகள், நீரேந்து பகுதிகள் என பல இடங்களில் காணப்படுகின்ற பொலித்தீனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. பாரத பிரதமர் உரையாற்றிய நோவுட் மைதானத்தில் இன்று முற்பகல் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. நாட்டில் நிலவும் வறட்சியினால் அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச மக்கள் நீரின்றி சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர்.
கல்லூயா குடிநீர் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அம்பாறை நாவிதன்வெளி கிராமத்தில் 1000 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றனர். நிலவும் வறட்சியால் நீண்ட தூரம் சென்று குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி அம்பாறை நாவிதன்வெளி மத்திய முகாம் பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கான நீர் விநியோக திட்டம் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எனினும் மத்திய முகாம் பகுதியை அண்மித்துள்ள நாவிதன்வெளி 11, நாவிதன்வெளி 10, அண்ணாமலை, மத்திய முகாம் 6 உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குடிநீர் கொஞ்சம் கடும் பிரச்சனையா இருக்கு. குடிநீர் குழாய் பொருத்தப்பட்டு எங்கட கிராமத்தை தாண்டி 20-30 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த நீரை கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் எங்களது வீட்டுக்கு முன்னாடி இந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கின்றது. 50 மீட்டருக்கு உட்பட்ட எங்களது வீட்டுக்கு இன்னும் அந்த நீரை வழங்கவில்லை. 2015 எங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எந்தவித நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கவில்லை, இதுவரைக்கும் எடுக்கவில்லை. எங்களுக்கு இதுவரையில தண்ணி குடிநீர் வசதியும் இல்ல. இது இன்றைய பிரச்சனை இல்ல. இது வந்துட்டு ஒரு எங்களாரு எனக்கே வயசு 30 வயசா போகுது. அந்த நிலைமையில நாங்களும் கூட தூக்கி கொண்டு வெகு தூரம் போய் தண்ணி கொண்டு வரோம். குடிக்கிறதுக்கு உப்பு துவைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வந்து குளிக்கிறதுக்கு எடுத்து வர முடியாது. இதனால கடும் சிரமத்தை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல அதிகாரிகளுடன் கதைச்சும் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. மட்டக்களப்பு மண்டூர் பகுதிக்கான குடிநீர் வழங்கும் குழாயும் குறித்த கிராமங்களை ஊடுருத்து செல்கின்ற போதிலும் இந்த பகுதிகளுக்கு இதுவரை குடிநீர் வழங்கப்படவில்லை. குடும்பங்களானது 4000 விண்ணப்பங்களை செலுத்தியிருந்தும் 900 நீர் வளங்கள் மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கிறது. சப்ளை லைன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களுக்கான நீர் வளங்கள் வேலை திட்டங்கள் நிறைவு பெறாத காரணமாக இருக்கின்றன. நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக்கு விவசாயம் மேற்கொள்ளும் நாவிதன்வெளி விவசாயிகள் இம்முறை சுமார் 2,000 ஏக்கரில் மாத்திரமே சிறுபோக்கு நெற்றிகையை மேற்கொண்டுள்ளனர். 2,000 ஏக்கர் அளவு தான் இங்கு உள்ள விவசாயம் இந்த பிரதேசத்தில் செய்யப்படுகின்றது. விவசாய கடன்கள் பெற்றதனால் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையினை முன்கொண்டு செல்வதற்கு விவசாயிகள் பாரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காணியிருக்கின்றது. 2,000 ஏக்கர் செய்யப்பட்டிருக்கிறது. கஷ்டத்துக்கு மத்தியில் தள்ளப்பட்டுள்ளோம். நீண்ட காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் விவசாயத்திற்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள நாவிதன்வெளி கிராமம் தொடர்பில் அதிகாரிகளின் கவனம் திருப்ப வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை குறித்து நாளை நீதிமன்றத்தில் விடயங்களை எடுத்துக் கூறவுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு தெரிவிக்கின்றது. குப்பைமேடு சரிந்து விழுந்தமை மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆய்வுக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மீத்தொட்டமுள்ள அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 1 மாதம் பூர்த்தியாகின்றது. கடந்த மாதம் 14 பிற்பகல் 2:30 அளவில் மேத்தோட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தமையினால் சிறு பிள்ளைகள் உட்பட 32 பரிதாபமாக உயிரிழந்தனர். புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது 150 வீடுகளும் குப்பைமேட்டில் புதையுண்டன. இன்று அப்பகுதி அபாய வலயமாக பெயரிடப்பட்டுள்ளதுடன் இன்றும் சிலர் தமது வீடுகளை விட்டு செல்லும் காட்சிகளை காண முடிந்தது. நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்படும் குடுப்பனவுகள் வாடகைக்கு குடியிருந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பைமேட்டில் சிக்கி உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்த உறவினர் இன்று அவ்விடத்துக்கு சென்று கண்ணீர் சிந்தும் காட்சிகளையும் இன்று எம்மால் காண முடிந்தது. 262 குடும்பங்கள் அவ்விடத்தில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாக கொலந்தாவை பிரதேச செயலாளர் சுகத் சிசிரகுமார தெரிவித்தார். உறுதி வழங்கியதை போன்று இழப்பீடுகள் வழங்கப்படுவதாக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். அகற்றப்பட்ட மக்களின் ஒரு பிரிவினருக்கு அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு ஏற்ப வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சிலரும் வீடுகளை கேட்டுள்ளனர். அவர்களுக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக வீடுகளை வழங்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை தயார் செய்துள்ளோம். எதிர்காலத்தில் வீடுகளை வழங்கவுள்ளவர்களுக்கு 150,000 கொடுப்பனவை வழங்கியுள்ளோம். அவ்வாறு 260 குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவை வழங்கியுள்ளோம். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி எதிர்காலத்தில் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. அதன் பின்னர் இந்த வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெற்றது. வவுனியா வைரவப்புளியங்குளத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக கடந்த காலத்தில் வந்து கூறியிருந்தீங்க. இது தொடர்பாக ஒன்றாவதாகவும் கூறியிருந்தீங்க. தற்போது அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக எவ்வாறான பாரத பிரதமர் அவர்கள் வருகை தந்த போது நாங்கள் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக மிக அழுத்த நிறுத்தமான கருத்தை சொல்லியிருந்தோம்.
அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருந்தார். இதையிடமும் பிரதமரிடமும் இதை பேசியிருக்கிறோம். ஒரு மனிதாயுமான போராட்டங்கள், மனிதாயுமான செயல்பாடுகளுக்கு நீங்கள் முன்னுரிமை அளித்து அதை தீர்க்க வேண்டும் என்ற தனது அழுத்தந்திருத்தமான கருத்தை தான் சொல்லியிருப்பதாக, அதை அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் இந்த எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பு மட்டுமல்ல, காணாம போனவர்கள், இந்த வேலையற்ற பட்டதாரிகள், எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நடக்கின்ற போராட்டங்கள், இவை அத்தனைக்கும் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடும் இங்கே இருக்கின்ற உலக நாடுகளின் ராஜதந்திரிகளோடும் இது சம்பந்தமான அழுத்தத்தை கொடுப்பதற்கு நாங்கள் பேசுகிறோம். முன்னாள் பிரதி அமைச்சர் மர்ஹூம் ஏஎல் அப்துல் மஜீத் தொடர்பில் எழுதப்பட்ட மஜீத் மகாகாவியம் எனும் நூல் இன்று வெளியிடப்பட்டது. மூதுரை சேர்ந்த கவிஞர் எம் எம் ஏ அனஸ் எழுதிய மஜீது மகாகாவியம் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு மூதூர் அல் ஹிதாயா மகாவித்யாலயத்தில் நடைபெற்றது. என தந்தையாரின் இறப்பின் பின்பு நான் அரசியலுக்கு வந்தவன். ஆகவே நானும் இந்த அரசியலை பொறுத்தவரையிலே பெரிதாக எனக்கு அரசியலை நான் விரும்புவன் அல்ல. ஏனென்றால் மக்களுக்கு முழுமையாக அவர்களை திருப்திப்படுத்த மனிதனால் முடியாது. மக்களை திருப்திப்படுத்தாத வகையிலே நாங்கள் அரசியலிலே இருக்கவும் முடியாது. முன்னே ஓடுவது வேறு, முன்னோடி என்பது வேறு. அப்துல் மஜீது ஒரு அரசியல் முன்னோடி, இன்று இருக்கிற தலைவர்களை போல முன்னே ஓடுகிறவர்கள் அல்ல. முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியலிலே தேசிய கட்சிகளோடு அவர்கள் இருந்தபோது சிங்கள பெரும்பான்மை மக்களுக்குள் மரியாதை உள்ள சிறுபான்மை தலைவர்களாக இருந்தார்கள். டிபி ஜாயா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டார். டிபி ஜாயா செனட்டராக வருவதற்கு முன்பே சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் மரியாதைக்குரியவராக பார்க்கப்பட்டார். ஒரு ஒரு சிறுபான்மை கட்சிகளுடைய அல்லது சிறுபான்மை கட்சிகளுடைய அரசியல் வேலை திட்டமும் பங்களிப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தலைகளாக மாறி இருக்கிற ஆபத்தான சூழ்நிலையிலே இருக்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் நாங்கள் எங்களுடைய மஜீத் அவர்களை போன்ற கௌரவமான, மிகவும் தைரியமான அரசியலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் இந்த இலக்கியமும் அரசியலும் கலந்த விழாவிலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தலைப்புரை பார்ப்பது தொடர்பில் தெளிவூட்டும் நிகழ்வொன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரமலான் மற்றும் ஏனைய மாதங்களில் எவ்வாறு பிறை பார்ப்பது என்பது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகமும் பிறைக்குழுவும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் உறுப்பினர்கள், நாட்டின் பல்வேறு பகுதிகளின் உலமாக்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தலைப்பிறை பார்ப்பது தொடர்பில் நிபுணத்துவம் பெற்ற துறைசார் உலமாக்கள் இங்கு சொற்பொழிவாற்றினர். இன்னும் இரண்டு வாரங்களில் ரமலான் மாதம் மாறமாக உள்ள நிலையில் தலைப்பிறை தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் வருத்தமானியில் பிரசுரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய தேசிய வருமான வரி சட்டத்தின் கீழ் புதிய முதலீட்டு வரிச்சலுகை முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய தேசிய வருமான வரி சட்டத்தின் கீழ் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு குறைவான முதலீடுகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் வடமாகாணத்திற்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளுக்காக 200% நிவாரண விகிதம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கொடுப்பனவு ஏனைய மாகாணங்களுக்கு 100% என்ற விதத்தில் வழங்கப்படவுள்ளது. பாரிய அளவிலான முதலீடுகளுக்கான சலுகை கொடுப்பனவு 100 முதல் 150 வரையான விகிதத்தில் வழங்கப்படவுள்ளதுடன் துறைமுக அபிவிருத்திக்கான முதலீடுகளுக்காக 100% வரை வரிச்சலுகை வழங்கப்படவுள்ளது. புதிய தேசிய வருமான வரிச்சட்டத்தின் கீழ் நிறுவன வருமான வரி வீதம் 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாகும். அத்துடன் வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகளுக்காக 25% வரிச்சலுகையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மதுசாரம், புகையிலை, சூதாட்டம் ஆகியவற்றுக்கு அதிகபட்சமாக 40% வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. காணி, கட்டிடம் மற்றும் பட்டியலிடப்பட்ட பங்குகள் தவிர்ந்த ஏனைய முதலீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விதத்தில் மூலதன லாபம் மீதான வரி 10%, கூட்டு முயற்சி வியாபாரங்கள் மீதான வரி 10% அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ते लाख सदा है ग्राहकी रक्षा अधिकारी मत
எமது 10 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களை விரைவில் பெற்றுக் கொள்ளும் வழி மற்றும் தெளிவற்ற விடயங்களை நேரடி கொள்கையின் கீழ் முன்னெடுக்கும் நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் முதலீட்டாளர்களுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளோம். 10 வருடங்கள் சலுகை என்பதனை நாம் இல்லாமல் செய்துள்ளோம். நீங்கள் முதலீடு செய்தால் நாம் உங்களுக்கு சலுகை வழங்கும் கொள்கையை பின்பற்றுவோம். அமைச்சர் அவர்களே, தற்போது புதிய தேசிய வரி கொள்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பேசப்படுகின்றது. அதன் ஊடகவா கொண்டுவரப்படும். அவ்வாறாயின் வர்த்தமானியில் இன்னும் பிரசுரிக்கப்படவில்லையே. அதனை அனுப்பியுள்ளோம். எப்போதிலிருந்து எவ்வாறு இது நடைமுறைப்படுத்தப்படும்? இது பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டவுடன் வரும் ஒன்று. ஆனால் இது வர்த்தமானிக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கசிந்துள்ளது. நாம் இதனை கேபினட்டில் அனுமதித்தோம். கடந்த வாரம் அமைச்சரவையில் அனுமதித்தீர்கள். அதற்கு முன்னைய கேபினட்டில். இதேவேளை 2017 ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு சலுகை வட்டிக்கடன் திட்டமும் இந்த வருடத்தின் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு 2017 வரவு செலவு திட்டத்தில் சலுகை வட்டி செலுத்த 4,475 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக அரசு புதிய 50,000 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த எதிர்பார்க்கிறது. திவ்யுதான சலுகை வட்டி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு துறைக்கும் அபிவிருத்திக்காக 8 வெவ்வேறு கடன் முறைமைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. தீர்வை வரியற்று வாகன அனுமதி பத்திரங்களை 3ஆம் தரப்பிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விற்பனை செய்தமையினால் அரசாங்கத்திற்கு 3 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நாகானந்த் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்? நித்திரையிலிருந்து எழுந்ததைப் போன்று சட்டத்தரணி கொடித்துவக்கு செயற்பட்டுள்ளார். இதற்கு முன்னரும் சுமார் 30,000 வாகனங்கள் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, அரச ஊழியர்களும் இந்த பலனை பெறுகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் உள்ளவர்களும் பெற்றுக் கொண்டுள்ளனர். நாமே 30,000-ஐ 5,000ஆக குறைத்துள்ளோம். அதிக எண்ணிக்கையான வாகனங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் செல்லாமல் இப்பொழுது ஏன் சென்றார் என நான் சட்டத்தரணி கொடித்துவக்குவிடம் கேட்கின்றேன். நீதிமன்றத்தின் நம்பிக்கையை இழந்த நபராக மாறியுள்ளார். அதனை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது தொடர்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். எமது அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.